தமிழ்நாடு அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் அதிகாரிகள் ஒருங்கிணைத்து பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் குறித்து இரண்டாவது ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை உட்பட 14 துறைகள் சார்பில் செயல்படுத்தப்படும் 68 திட்டங்களின் நிலை குறித்தும் 6 எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது உரை நிகழ்த்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அரசு நிர்வாகம் என்பது அனைவரும் சேர்ந்தெழுந்த தேர் என்றார். அதிகாரிகளின் தொடர்ச்சியான ஆய்வுகளே தொய்வில்லாத நிர்வாகத்தை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசின் திட்டங்களை குறிப்பிட்ட காலவரையறைக்குள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார். திட்டங்களை வகுக்கவும் நிறைவேற்ற வழிமுறைகளை சொல்லவும் துறைசார் வல்லுநர்கள் குழுவை அமைச்சிருக்கிறோம். அவர்களது ஆலோசனைகளை முழுமையாக பெறுங்கள். அந்த ஆலோசனையை பெற்று அதை முழுமையாக செயல்படுத்துங்கள். திட்டத்திற்கென அளிக்கப்பட்ட நிதியினை முழுமையாக செலவிட்டு அந்த பணியினை துரிதப்படுத்துங்கள்.